हाय फ्रेंड्स, वेलकम बैक टू सबाया किचन। இன்னைக்கு நம்ம கிச்சனில் மட்டன் தக்காளி கொலக்கட்டை, நான்வெஜ் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க கிச்சனுக்கு தேவையான பொருள். அரிசி மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போது வெண்ணி வந்து லைட்டாக அந்த பபுள்ஸ் வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் மட்டனை இஞ்சி பூண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் எலும்போடு தான் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை புளிஞ்சா போதும் அது, ஒரு கிளாஸ். அந்த புளிஞ்ச தேங்காவை வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாப் பண்ண ஆனியன், 2 பெரிய ஆனியனையோடு ஒரு பச்சை மிளகாவை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கறி மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு, இதையெல்லாம் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அந்த தேங்காய் நம்ம பால் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற தேங்காயையும் கொஞ்சமாக வெங்காயமும் எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து லைட்டாக அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இதை இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. சின்னதாகவே எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கொலக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொலக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். கொஞ்சமாக மாவு தனியாக வச்சுக்கோங்க. அதை 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா திக்னஸ்க்காக லாஸ்ட்டாக ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா குக் ஆகட்டும். நம்ம சாப் பண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரமாக ஆனியன் குக் ஆகிடும். இப்போது 2 தக்காளி, கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மசிகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். இது மட்டன் எலும்பில் செய்யும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கறி மசாலாத்தூளும் கரம் மசாலாத்தூளும், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மாவில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இது இந்த சூப்புக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது தேங்காய் பால், 1 கிளாஸ் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஆட்டுக்காலில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோப்பையில் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவையும் சேர்த்துக்கலாம். மாவு ஏன் கரைச்சி சேர்க்குறோன்னா அந்த திக்னஸ்க்காக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெடி ஆகி ஆஃப் பண்ணும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர்லேயே அது திக்காகி வந்துடும். பாருங்கள், சூப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொலக்கட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ நம்ம கொலக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுத்த அரிசி மாவு எடுக்கலை, சும்மா நார்மலாக அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு சாஃப்டான கொலக்கட்டை கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் கழித்து 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே சேர்த்திங்கன்னா கொலக்கட்டையெல்லாம் உடஞ்சிரும். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க.
அந்த கொலக்கட்டையும் வெந்துடும், உங்களுக்கு மசாலாவும் நல்லா சூப்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொலக்கட்டை எல்லாம் வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் கொலக்கட்டை வெந்துடுச்சுன்னு, இல்லைனா எடுத்து கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சூப்பரான டேஸ்டியான, இது முஸ்லீம் வீட்லலாம் ஸ்பெஷலாக செய்வாங்க. இதை தக்கடின்னு சொல்லுவாங்க. இதை மட்டன்லேயும் மட்டன் பிடிக்காதவங்க சிக்கன் எலும்பில் கூட செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.